ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தேர்ஸ் தேர்வு பார்த்தீங்களா, அதை எப்படி ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம்னு பார்ப்போம். தேர்ஸ் தேர்வுக்கு வந்து ஈஸியாக ப்ரூவ் பண்ண போகிறோம், அதாவது பேசிக் ப்ரொபஷனாலிட்டி தேர்வு அடிப்படை விகித தேற்றத்தை வந்து எப்படி ஈஸியாக எளிமையாக பார்க்கலாம் பார்க்கலாம். முதல்ல வந்து எப்பயுமே ஒரு தேர்வு எழுதும் போது யாரும் வச்சுக்கீங்க, வாட் இஸ் கிவன் சொல்லணும். கிவன் என்னது, யூ ஆர் கிவன் அ ட்ரையாங்கிள் ஏபிசி, இன் தட் டிஇ இஸ் அ லைன் பேரலல் டு பிசி. அதாவது டிஇன் லைன் வந்து பிசிக்கு பேரலாக இருக்கு. என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, இந்த லைன் வந்து சேம் ரேஷியோல வந்து டிவைட் பண்ணி சொல்லிருக்கோம். தட் இஸ் டிஇ டிவைட்ஸ் ஏபி அண்ட் ஏசி இன் த சேம் ரேஷியோ. தட் இஸ் ஏடி பை பிடி ஈக்குவல் டு ஏஇ பை சிஇ. நான் ப்ரூவ் பண்ண போறோம். இதுக்கு எப்படி ப்ரூவ் பண்ண பாருங்க, ரொம்ப சிம்பிளா பாத்துக்கிங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிள் டி ஆங்கிளும் டி ஆங்கிள் ஈக்குவல், சின்ஸ் டிஇ இஸ் பேரலல் டு பிசி, தீஸ் டூ ஆங்கிள்ஸ் ஆர் கால்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இது ரெண்டுமே இணையா இருக்கனால இதுக்கு வந்து ஒத்த கோணம்னு சொல்லுவாங்க. கோணம் B equal to கோணம் D, angle B equal to angle D. Similarly, angle C equal to angle E. அதான் இது, angle C equal to angle E. Angle C equal to angle E. Angle E. This is the corresponding side, corresponding angles. Therefore, two triangles are similar. இதுக்கு நான் மூணாவது ஆங்கிள் சொன்னா அவசியம் கிடையாது, ஏன்னா ரெண்டு ஆங்கிள் சேம் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா மூணாவது ஆங்கிள் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும் பார்த்துக்கிங்க. அதனால தேவையில்லை. ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் வடிவத்தது ட்ரையாங்கிள் ஏடி. என்ன காரணம், ஆங்கிள் ஆங்கிள் ஆங்கிள். இங்க ஆங்கிள் ஏ இருக்கு, இங்கே ஆங்கிள் ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி ஆங்கிள் டி, ஆங்கிள் சி ஆங்கிள் இ. தேர்ஃபோர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் சேம், தேர்ஃபோர் தே ஆர் சிமிலர் டு ஆங்கிள்ஸ். எனவே வடிவத்த படங்கள். வாட்ஸ் தி ரீசன், ஆங்கிள் 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 பாசிட்டிவ், அது கோணம் 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 விதிப்படி. உடனே எப்படி இருக்கும், ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலரா இருந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் தி சேம் ரேஷியோ. ஹியர் வாட் ஆர் தி கரஸ்பாண்டிங் சைட்ஸ், ஏபி அண்ட் ஏடி, AC and AE. Therefore, AB by AD. Take AB in the first triangle. Similarly, what is the second triangle? AD. Also, AC in the first triangle. The same angle similar to this triangle is AE. Therefore, AB by AD equal to AE by AC by AE. What is the reason? Corresponding sides are in the same ratio. Or corresponding sides are proportional. Or corresponding sides are equal in ratio. அது ஒத்த பக்கங்கள் சமவிகிதத்தில் இருக்கும். இது ரெண்டு பக்கம் மைனஸ் நாட் பண்ணுங்க, ஆடிங் மைனஸ் ஒன் ஆன் போத் சைட்ஸ். அப்ப என்ன ஆகும், எல்சிஎம் வந்து ஒன்று இருக்கு, அப்ப கீழே எல்சிஎம் வந்து என்ன, சாரி இங்க வந்து கீழே ஒன்று இருக்கு. வாட்ஸ் எல்சிஎம், ஏடி. அப்ப ஏபி மைனஸ் ஏடி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி மைனஸ் ஏஇ பை ஏசி மைனஸ் ஏஇ பை ஏஇ. வாட்ஸ் ஏபி மைனஸ் ஏடி, ஏபி மைனஸ் ஏடி ஈக்குவல் டு பிடி. சிமிலர்லி ஏசி மைனஸ் ஏஇ ஈக்குவல் டு சிஇ. தேர்ஃபோர் பிடி பை ஏடி ஈக்குவல் டு சிஇ பை ஏஇ. கேன் அண்டர்ஸ்டாண்ட், BD by AD equal to CE by AE. Now we are going to prove AD by BD equal to AE by CE. Taking reciprocals, you will get AD by BD equal to AE by CE. That's all. This is the same thing. We are going to do this. What we are going to do is, first, in the triangle, we are going to talk about this. We are going to talk about this. We are going to talk about this. Now, the triangle ABC, that is a big triangle, similar to a big triangle. அப்ப என்ன ஏபி பை ஏடி ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ வரும். புக்ல நான் எடுப்பாங்கன்னா ஏபி வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, ஏடி பிளஸ் பி கொடுப்பாங்க. நான் அப்படி பண்ணல, இந்த உங்க மைனஸ் ஒன் ஆட் பண்ண சொல்றேன். சிம்பிள் ஆன்சர் வந்து பாத்தீங்க. தட்ஸ் ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.